சாயாதவை
உத்தமாக தந்த நான் ஆள்வது சுடுகாடு.
இந்த உலகத்தில் அவ்வப்போது சண்டைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சண்டைகளுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இனி சண்டையே இருக்க கூடாது என்பதற்காக என் ஜனாபாரத்திலே நீண்ட நாட்களாக குடிகொண்டிருந்த இந்த தங்கை இறக்கிய காரணம், அக்கா தங்கை என்றால் உலகத்தில் எப்படித்தான் வாழ வேண்டும், அக்கா தங்கை ஒற்றுமை என்றால் எப்படி இருக்க வேண்டும், நம்ம நடக்கும் நடத்திலே அனைவரும் இதுவரை பின்பற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் அக்கா தங்கை என்றால் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற பெண்ணாக பிறந்தவர்கள் அனைவரும் எங்கள் இருவரையும் பார்த்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் சடாபாகத்தில் இருக்கும் என்ன இருக்கக்கூடிய கங்கையே நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் சென்று பாருங்கள், நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். உங்கள் ஒற்றுமையில் ஒரு நாளும் பிரிவினை வரக்கூடாது. அக்கா தவறு செய்தாலும் தங்கை தவறு செய்தாலும் நீ அதை மன்னித்துக் கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து இந்த உலக மக்கள் அனைவரும் இனி அக்கா தங்கை சண்டையா போடக்கூடாது. சுவாமி உரைத்த வார்த்தையை பார்த்தீங்க, இருவரும் எப்பொழுதும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கும். ஆமா எப்படி ஏய் ஹரி ஏய் ஏய் வர்த்தனி மகேஷ பாலினி சூலாகினி சுவர்க போகினி நீராதரி நித்த கல்யாணி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தடவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் மஞ்சள் மஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கடம் தரும்
பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நாரதா நீ வாழ்க, உன்னுடைய கலதும் வாழ்க. நாரதா என்றும் இல்லாமல் இன்று கைலாயத்தில் பாட்டி நான் தனிமல் இருக்கின்ற வேலையில் ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? வர வேண்டிய காரணம் தான் என்ன? பாட்டி நாரதா உங்களை பார்ப்பதற்கு எதற்காக வந்தது? எதற்காக? கானகத்திலே ஒரு ஆலமரத்திலே அன்னை பச்சும் அன்னைக்கிளையும் பேசிக் கொண்டிருந்தது. என்ன கானகத்தில் நீ வருகின்ற வழியாக அன்னக்கிளியும் அன்னை பச்சியும் நயன பாசியில் பேசிக் கொண்டிருந்ததா? என்னவென்று இந்த உலகத்தில் சக்திய உயர்ந்தது என்று. சக்திய உயர்ந்தது என்றால் அது எப்படி? பாட்டி ஒரு மனிதனுக்கு சக்தி தான் பெரியது. ஆமா, சக்தி இல்லை என்றால் மனிதன் வாழ முடியுமா? வாழவே முடியாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் சக்தியா உயர்ந்தவன்? எப்போது அக்கா வருவார்கள்? அவர்கள் எப்போது அதை புதித்து பார்ப்பார்கள்? சரி, அக்கா வருவார்கள்.
நீ வந்தது ஈரக்குள்ள நடந்து உண்மையாகவே காலையில் வந்தாய், ஆசிர் பெற்றாய், மீண்டும் எதற்காக நாடி வந்திருக்கிறாய்? என்னை பார்க்க வந்த காரணம் என்ன? இந்த காலகத்தில் ஒரு அன்னை பட்சியானது உலகத்தில் விழுந்தது கங்கதா என்று உரைத்தது. என்ன அன்னபட்சியும் அன்னக்கிரியும் பேசிக் கொண்டிருந்ததால் கூட நீ வருவதோ ஏதோ கழகத்தை கொண்டு வந்திருக்கிறாயோ என்பதுதான். கொஞ்சம் பதட்டமாக தவறாக நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரு குழந்தையாகப்பட்டது தொட்டில உறங்கி கொண்டிருக்கும். அந்த குழந்தைய நீ போய் பார்த்து கிள்ளியும் விட்டுடுவேன், அதே நேரத்துல தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி ஆள் நீ. ஆகினாலதான் கொஞ்சம் பதட்டப்பட்டேன். ஆனா நீ இப்ப வந்தது நல்ல செய்தி சொல்லிருக்கேன். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம் எனக்கு. அப்படி என்றால் இந்த உலகத்தில் கங்கை நான் தான் உயர்ந்தவன். சாப்பிடாம கூட இருக்கலாம், தண்ணீர் குடிக்காம இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனாலே இந்த உலகத்தில் நீங்க உயர்ந்தவை. கொடி புல் பூண்டு தீவிர ஆட்சிகளை படித்தவர் சக்தி. அப்படி பார்க்கப்பட இந்த
இந்த உலகத்தில் தானே சின்னவே உன்னை விட நான் தாடி உயர்ந்தவன் நான் சொல்றேன்
ஏன் விட்டு கொடுத்தேன் கெட்ட போற என்னடி அஞ்சு வயசு வந்து அனுங்கம்பி பத்து வயசு பங்காளி அக்கா வந்து